கோத்தபய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த போது ராணுவத்துறையின் செயலாளராக இருந்தார், ஆலோசகராக இருந்தார். அதற்கு முன்பு அவர் ராணுவத்தில் ஒரு பதவியில் இருந்து பிறகு ஒரு பியூரோக்ராட் அதிகாரியாக மாறியவர். ராணுவ தளபதியாக இருந்து பிறகு ஒரு அதிகாரியாக மாறியவர். இன்னும் சொல்ல போனால் அவர் தமிழ்நாட்டிலே நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்திலேயே படித்தவர். 80களில் கோத்தபய ராஜபக்சே ராணுவ செயலாளராக இருந்தபோது ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்தவர் ஃபொன்சேகா என்பவர். அவருக்கு ஆணையிடுகிற இடத்தில் இருந்தவர் தான் கோத்தபய ராஜபக்சே. 2009 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவிலே நானும் ஒருவனாக இருந்து இலங்கைக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்த போது இவர்கள் அனைவரையிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர், இராணுவத்துறை செயலாளர், இவருடைய அண்ணன் தம்பி அனைவரையும் குழு சந்தித்தது. அது புரோட்டோகால், அதாவது யார் யாரையும் அங்கே போய் சந்திப்பது, தமிழ் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை சந்தித்த பிறகு அரசு தரப்பிலே அமைச்சர்களையும் சந்தித்தாக வேண்டும் என்பதுதான் நடைமுறை. அப்படி அன்றைக்கு இந்த போராட்டத்தை, மக்கள் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த விடுதலை புலிகளை அழித்தொழிக்கிறேன் என்கிற பெயரில் முள்ளிவாய்க்கால் என்னும் இடத்திலே அப்பாவி மக்களை லட்சக்கணக்கிலே கொன்று குவித்தார்கள். 3 பேருக்குமே அதில் முழு பொறுப்பு இருக்கிறது. மகிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பஷீல் ராஜபக்சே, இந்த மூவரையும் குற்றவாளி கொண்டிலே நிறுத்தி விசாரிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்ச்சமூகத்தின் கோரிக்கை. உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகிறார்கள். புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழ்ச்சமூகத்திற்கு ஆங்கிலத்தில் டயஸ்போரா என்று சொல்வார்கள். ஆகவே அந்த புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழ்ச் சமூகத்தின் கோரிக்கையும் தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவில் வாழக்கூடிய நம்முடைய கோரிக்கையும் இவர்களை குற்றவாளி கொண்டிலே நிறுத்தி விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான். யார் குற்றவாளி கொண்டிலே நிறுத்துவது? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்த்தது. சிங்கள இனவெறியர்கள் மட்டுமே யுத்தத்தில் பங்கேற்கவில்லை, இந்திய அரசும் பங்கேற்றது என்பதை தாண்டி இந்தியாவை போல ஏறத்தாழ 22 நாடுகள் அந்த யுத்தத்திலே தமிழ் சமூகத்திற்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக களத்திலே நின்றார்கள். அதில் பாகிஸ்தானும் உண்டு, அமெரிக்கா உண்டு, ஐரோப்பிய நாடுகள் உண்டு, சீனாவும் உண்டு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது, ஆனால் அமெரிக்காவும் சீனாவும் தமிழ் சமூகத்திற்கு எதிராக களத்திலே நின்றன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது பகை, ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் தமிழ் சமூகத்திற்கு எதிராக நின்றன. அமெரிக்காவின் தலைமையில் அணிவிரண்டுள்ள அத்தனை அதிரடி நாடுகளும், இங்கிலாந்து உட்பட, கனடா உட்பட, அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையிலே தமிழ்ச் சமூகத்தை அழித்து வைக்கக்கூடிய அந்த இனப்படுகொலை நடவடிக்கையில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப பங்களிப்பு இருந்தது. எல்லோரும் சேர்ந்து அழித்து வைத்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அல்கைதா இயக்கத்தை உலகம் முழுவதும் தடை செய்ய வேண்டும், அந்த இயக்கத்தை அழித்து வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அமெரிக்கா களத்திலே இறங்கியது. அமெரிக்காவின் இராணுவ தலைமை முகாமாக இருக்கிற பென்டகன் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அந்த இரட்டை கோபுரத்தின் மீது தாக்குதல் நடத்தி தரைமட்டமாக்கினார்கள்.
அமெரிக்காவை எவனாலும் சீண்ட முடியாது என்கிற அளவுக்கு அமெரிக்கா உலக தாதாவாக இருந்து கொட்டமடித்துக் கொண்டிருந்த சூழலில் அவன் உச்சந்தலையிலே போய் இடி இறங்குவது போல் இரட்டை கோபுரத்தில் அல்கொய்தா இயக்கத்தின் தாக்குதல் இறங்கியது. அறந்து போனான், நிறந்து போனான். உலகமெங்கும் இப்போது இப்படிப்பட்ட பயங்கரவாதம் தலைதூக்கியிருக்கிறது. இந்த பயங்கரவாதத்தை அழித்து வைத்தாக வேண்டும் என்கிற அஜெண்டாவை அவன் முன்னிறுத்தினான். அதுதான் செயல் திட்டம். பொதுவாக அரசு பயங்கரவாதம் என்பது நமக்கு தெரியும், இராணுவத்தின் மூலம் போலீசின் மூலம் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு எதிராக, உழைக்கிற மக்களுக்கு எதிராக, போராடுகிற மக்களுக்கு எதிராக, விடுதலைக்காக போராடுகிற இயக்கங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒரு ஒடுக்குமுறைதான் அரச பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம். சதாம் ஹுசேனை அரச பயங்கரவாதம் தான் அழித்தொழித்தது, கட்டாஃபியை அரச பயங்கரவாதம் தான் அழித்தொழித்தது. அதேபோல் அல்கொய்தா இயக்கத்தையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டமாக மாறிய போது உலகில் எவையவையெல்லாம் பயங்கரவாத இயக்கங்கள் என்று பட்டியல் எடுத்தார்கள். அப்படி பட்டியல் எடுத்த போது விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அந்த இயக்கத்தோடு ஒன்றாக, இயக்கங்களில் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். அப்போது ராஜபக்சே ஆட்சியில் இல்லை, ரணில் விக்ரமசிங்கே இருந்தார். ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரித்து வெற்றி பெற வைத்தது தமிழ் சமூகம் தான், விடுதலை புலிகள் இயக்கம் தான். ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றால் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அமையும், இணக்கமான சூழல் அமையும், அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையிலே அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரிக்கும்படி ஆணையிட்டது எல்டிடி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த கட்டளையை ஏற்றி அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரித்து வெற்றி பெற வைத்தார்கள். வெற்றி பெற்ற பிறகு ரணில் விக்ரமசிங்கே செய்தது உலகம் தழுவிய நாடுகளை அணுகி அமெரிக்காவினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் பயங்கரவாத இயக்கங்களை எல்லாம் அடையாளம் கண்டு பட்டியல்படுத்தி அவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தது விக்ரமசிங்கேவுடைய அரசு. அதில் 20-24 இயக்கங்களை அவர்கள் பட்டியல்படுத்தியதில் முதல் இயக்கம் அல்கொய்தா இயக்கம், அதிலே ஒரு இயக்கம் எல்டிடி. அதிலிருந்துதான் தமிழ் சமூகத்தின் சரிவு தொடங்கியது. அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகள் மட்டுமின்றி எதிரான நாடுகள் கூட விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்து அறிவிப்பு செய்தார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலிருந்தும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு பொருளாதார உதவி போகக்கூடாது, யாரும் நிதி திரட்டி தரக்கூடாது என்றெல்லாம் நெருக்கடியை தந்து உலகம் தழுவிய அளவில் அவர்களால் இயங்க முடியாத ஒரு உக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படி தொடங்கிய ஒரு ஒடுக்குமுறைதான் மெல்ல மெல்ல முள்ளிவாய்க்கால் வரையில் சென்று பயங்கரவாதத்தை அழிக்கிறோம், விடுதலை போராட்டத்தை அழிக்கவில்லை, எல்டிடி என்கிற பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கிறோம், மக்களை அழிக்கவில்லை என்று உலக நாடுகளிடையே கருத்துக்களை பரப்பி அதை பதிவு செய்து, ஆழமாக பதிவு செய்து ஐநா பேரவை போன்ற அமைப்புகளே அதில் தலையிடாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டார்கள். பாங்கி மௌன் அப்போது ஐநா பேரவையின் செயலாளராக இருந்தார். இத்தனெல்லாம் முடிந்த பிறகு, இனப்படுகொலை நடந்த பிறகு அங்கே போய் பார்த்துவிட்டு வந்து சொன்னார், அங்கே போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னார். ஒட்டுமொத்த உலக தமிழ்ச் சமூகமே கூக்குரல் வைத்தது, தமிழர்களை காப்பாற்றுங்கள், அப்பாவி தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று நாம் குரல் கொடுத்தோம், போரை நிறுத்துங்கள் என்று குரல் கொடுத்தோம், சர்வதேச சமூகத்திற்கு வேண்டுகோள் வைத்தோம். இந்தியா உட்பட யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் சர்வதேச அளவிலான பிரச்சனையாக இது மாறி சர்வதேச நாடுகள் ஒன்று சேர்ந்து எல்டிடி என்கிற
ஒரு பயங்கரவாத இயக்கத்தை தான் நாங்கள் அழிக்கிறோம் என்கிற பொது கருத்தை உருவாக்கிவிட்டார்கள். அதனால் ஐநா பேரவை கூட யுத்தம் நடக்கிற போது உள்ளே போக முடியவில்லை, ஊடகவியலாளர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. போர் நடக்காத பகுதி இந்த பகுதி, போர் நடக்காத பகுதி என்று அவர்களே அறிவித்த இடத்திலும் கூட மக்கள் போய் லட்சக்கணக்கிலே திரண்டு நின்றால் அங்கேயும் குண்டு போட்டு அழித்து வைத்தார்கள். ராதாகிருஷ்ணன் சாலையிலே யுத்தம் நடக்கிறது, இந்நகரம் கோடம்பாக்கத்திலே யுத்தம் நடக்கிறது, வள்ளூர் கோட்டம் பகுதி யுத்தம் நடக்காத பகுதி என்று அறிவித்து விடுவார்கள். ஆகவே அந்த பகுதியில் இருக்கிற சாதாரண குடிமக்கள், அப்பாவி மக்கள், ஆயுதம் ஏந்தாதவர்கள், விடுதலை புலிகள் இயக்கத்திலே இணையாதவர்கள், பொதுமக்களாக இருப்பவர்கள் இந்த யுத்தம் நடக்காத பகுதியில் வந்து தங்கிக் கொள்ளலாம், பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம், அந்த இடங்களில் குண்டு வீச மாட்டோம் என்றுதான் அவருக்கு பொருள். ஆனால் அப்படி யுத்தம் நடக்காத பகுதி, ஜீரோ கிரவுண்ட், அந்த பகுதிகளில் மக்கள் போய் குவிந்த நேரத்தில் அங்கேயும் நச்சுக்குண்டுகளை வீசினார்கள். ஒரு குண்டு இடித்தால் பல நூறு குண்டுகள் அதிலிருந்து பரவி வரும். கிளஸ்டர் பாம்ஸ், கொத்து குண்டுகள் கொத்து கொத்தாய் வந்து இறங்கும், நச்சு காற்றை பரப்பும். நேரடியாக அவர்கள் மீது பட்டு காயம்பட்டு இறப்பது என்பதை தாண்டி அது நச்சு வாயு பரவி அதனாலும் மக்கள் இறந்து போவார்கள். அப்படி கெமிக்கல் பாம்ஸ், வேதி மருந்தை உள்ளடக்கமாக கொண்ட கொத்து குண்டுகளை, நச்சு குண்டுகளை வீசினார்கள். ஒரு யுத்தத்தில், இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் இல்லை, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் உள்ளன, அதை மீறினால் அதற்கு பெயர்தான் வார் கிரைம்ஸ், போர்க்குற்றம். மருத்துவமனைகளிலே குண்டு வீசக்கூடாது, பள்ளிக்கூடங்களிலே குண்டு வீசக்கூடாது, யுத்தம் நடக்காத பகுதிகளில் குண்டு வீசக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, கர்ப்பிணிகளை கொல்லக்கூடாது, முதியவர்களை, மாற்றுத்திறனாளிகளை கொல்லக்கூடாது. இதெல்லாம் உலகம் முழுவதும் நாடுகளுக்கு இடையிலே போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட வரையறைகள். இவற்றை மீறினால் அதற்கு பெயர் மனித உரிமை மீறல் மற்றும் போர்க்குற்றம் என்று பொருள். வார் கிரைம்ஸ், போர்க்குற்றம். ஆனால் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கிற யுத்தம் அல்லாது ஒரு நாட்டுக்குள்ளே நடத்தப்படுகிற, ஒரு சமூகத்தின் மீது, ஒரு இனத்தின் மீது நடத்தப்படுகிற அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையது. அதை போர் என்றே சொல்லக்கூடாது, அது அரச பயங்கரவாத ஒடுக்குமுறை. அந்த மக்களுக்கு விடுதலை கேட்டு விடுதலை போராட்டத்தை ஒரு இயக்கம் முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கம் அரசு, இராணுவத்தால், காவல்துறையினரால் தடை செய்யப்படலாம், ஒடுக்கப்படலாம், அதில் முன்னணியானவர்கள் கைது செய்யப்படலாம். ஆகவே அதை எப்படி வார் என்று சொல்ல முடியும்? ஆனால் உலகமே அதை வார் என்று டிக்ளேர் செய்தது. ஏனென்றால் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உலக நாடுகளோடு இயக்கக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கத்தை நடத்தினார் என்பதுதான், அதை அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொண்டார்கள் என்பதுதான். ரிசர்வ் பேங்க் இல்லை ரூபாய் நோட்டு அச்சடிக்க, பாஸ்போர்ட் பெறுவதற்கான அலுவலகம் இல்லை, மற்றபடி எல்லாம் இருந்தது. இராணுவம் இருந்தது, போலீஸ் இருந்தது, நீதித்துறை இருந்தது, நிதித்துறை இருந்தது, விவசாயத்துறை இருந்தது, கல்வித்துறை இருந்தது, ஒரு அரசாங்கமே இயங்கியது, போக்குவரத்து துறை இருந்தது, உணவுத்துறை இருந்தது, படையினரும் இருந்தார்கள், கப்பற்படை இருந்தது, தரைப்படை இருந்தது, வான்படை இருந்தது, உளவுப்படை இருந்தது. எனவே ஒரு இயக்கத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒடுக்குமுறையை அவர்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பதை போல பிரகடனம் செய்தார்கள். மாதக்கணக்கிலே மாவிலாறு என்கிற இடத்தில் தொடங்கிய யுத்தம், ஒரு அமைதிக்கு பிறகு, போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு மாவிலாறு என்கிற இடத்திலே தொடங்கிய யுத்தம் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் வரையில் தமிழ் சமூகத்தின் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி அழித்து வைத்தார்கள். வடக்கு மாகாணத்தில் வன்னி என்பதுதான், வன்னி பகுதி, முல்லைத்தீவு,
மாவட்ட வாரியாக பிராந்திய வாரியாக அழைக்கப்படுவதுண்டு. அப்படி வன்னி என்கிற அந்த பகுதி காடுகளால் நிறைந்த பகுதி, அங்கேதான் புலிகள் தலைமையிடமாக சர்வதேச தலைமைச் செயலகத்தை வைத்திருந்தார்கள். அவர்களின் இயக்கத்திற்கான தலைமையிடத்தையும் அங்கே வைத்து இயங்கிக் கொண்டிருந்தார்கள். பயிற்சி முகாம்களை அமைத்திருந்தார்கள். பயிற்சிக்கான பாசறைகளை அங்கே கட்டமைத்திருந்தார்கள். ஆகவே இறுதியாக அவர்கள் வன்னியை சுற்றி சூழ்ந்து கொண்டு நடத்தி அந்த யுத்தத்தில் எங்கும் அவர்கள் வெளியேற முடியாத அளவுக்கு 2-3 அடுக்காக இராணுவம் சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்கியதில் அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஐநா பேரவையும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தது. சர்வதேச சமூகம், அதாவது அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் அனைத்தும் சேர்ந்தது சர்வதேச சமூகம். சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்த்தது. ஒரு நாடு கூட ஐயோ பாவம் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லை. அப்படிப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, ஏழை இனப்படுகொலை என்று சொல்கிறோம், ஜெனோசைட், மர்டர் அல்ல, தனிநபர்களை குத்திக் கொன்றால் அது மர்டர், கொலை. ஒரு இனமே தப்பி பிழைக்கக்கூடாது. பிஞ்சு குழந்தைகளில் இருந்து கருவாக சிசுவாக இருக்கிற வரையில் அனைவரையும் அழித்து வைப்பது, இனி எந்த காலத்திலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாது, அந்த உணர்வே வரக்கூடாது, போராட வேண்டும் என்கிற உணர்வே வரக்கூடாது, எக்காலத்திலும் அது எழுச்சி பெற்றுவிடக்கூடாது என்கிற வகையில் திட்டமிட்டு அழித்தொழிப்பு நடத்தப்பட்டது. அதுதான் இனக்கொலை. ஆங்கிலத்தில் ஜெனோசைட், ஜீன் என்பதில் இருந்து வருவதுதான் ஜெனோசைட். சூசைடு அப்படின்னா தற்கொலை, ஹோமிசைடு அப்படின்னா மனிதர்களை கொல்லுவது, ஹோமிசைடு, சிஐடினா கொலைன்னு அர்த்தம், அது லீகல் டெர்மினாலஜி. ஜெனோசைடு என்றால் ஜெனிட்டிக்கலா அவன் பாரம்பரியமே இனி தப்பி பிழைக்கக்கூடாது, அவன் எண்ணத்தில் அந்த கருவில் அந்த பாரம்பரிய அணுக்கள்ல குரோம சோம்புகளில் கூட அவனுக்கு விடுதலைங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது, அதையும் சேர்த்து அழித்து ஒழிப்பது. அவனுடைய உணர்வுகளே அது இருக்கக்கூடாது, அது ஜீன்லேயே இருக்கக்கூடாது. இனி எந்த காலத்திலும் நாங்கள் நாடு பெற்றே தீர்வோம் என்கிற உணர்வே வராத அளவுக்கு ஒரு ஒடுக்குமுறையை, பயங்கரவாதத்தை திணிப்பதற்கு பெயர்தான் இனக்கொலை என்பது. அப்படிப்பட்ட இனப்படுகொலையை நடத்தியது, தலைமை தாங்கி நடத்தியது மஹிந்த ராஜபக்சே. எங்கோ போயிட்டு ஒரு நாள் திடுமென வந்து விமானத்தை விட்டு இறங்கியதும் மண்ணை தொட்டு வணங்கினான். வெற்றி பெற்று விட்டோம் என்கிற கழிப்பு, ஒட்டுமொத்தமாக எல்டிடிஐ அழித்து வைத்து விட்டோம். 30 ஆண்டு காலமாக இலங்கை அரசுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகளை, பொருளாதார ரீதியான பின்னடைவுகளை கொடுத்துக் கொண்டிருந்த உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு மாபெரும் விடுதலை இயக்கமாக நிமிர்ந்து நின்ற எல்டிடிஐ இயக்கத்தை, அதன் தலைமையை அழித்தழித்து விட்டோம் என்கிற வெற்றி கழிப்பிலே மஹிந்த ராஜபக்சே தரையை தொட்டு கும்பிட்ட காட்சியை நாம் பார்த்தோம். அவர் இலங்கை மோடி, இங்கே இருக்கிற மோடி வெற்றி பெற்றதும் போய் பாராளுமன்றத்திலே தன் மண்ணை தொட்டு கும்பிட்டார். பத்தாண்டு காலம் ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்சே மறுபடியும் பிரதமராக கூடிய நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் உடனடியாக ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச சமூகம் குற்றவாளி கொண்டிருந்த விருத்தி விசாரித்திருந்தால் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் உலகத்தில் இப்படி இதுவரையில் அரசுக்கு அரசு தடை கொண்டு யாரையும் குற்றவாளி கொண்டிருந்த நிறுத்தியதாக சான்றுகள் இல்லை. அங்க மக்களையே தூண்டிவிட்டு அடித்து வேண்டாதவர்களை அழித்தொழிப்பார்கள். அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் பிடிக்காது. அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு எதிர் கழகத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களே சதாம் ஹுசேனுக்கு எதிராக போராடுவதற்காக உரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவர்களையே நீதிமன்றத்தில் அமர வைத்து அவர்களையே விசாரணை நடத்த செய்து அவர்களே தண்டிக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அமெரிக்கா. இது உலகத்து நாடுகளுக்கே தெரியும்.
கடாசியை தெருவிலே இழுத்து நாயை அடித்தது போல் அடித்து படுகொலை செய்ய வைத்தது அமெரிக்கா. இவர்களெல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வெளிப்படையாக எதிர்த்தவர்கள் என்பதுதான் காரணம். அரசுக்கு அரசு வெளிப்படையாக சர்வதேச நீதிமன்றம் அமைத்து குற்றவாளி குழுவை நிறுத்தி விசாரிப்பதற்கு எப்போதும் உடன்பட்டதில்லை. அப்படி ஒரு முன்மாதிரி எதுவும் இதுவரையில் நடந்ததில்லை. ஆனாலும் நம்முடைய கோரிக்கை ஐநா மனித உரிமை கவுன்சில் உட்பட சர்வதேச அரங்கில் நாம் வைத்த கோரிக்கை இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி ட்ரிபிள் ஐ. சர்வதேச புலனாய்வு விசாரணை வேண்டும். பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் ஒன்று சேர்ந்து விசாரிக்கக்கூடியதாக அது அமைய வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து அந்த நாட்டிலேயே அவர்களே ஒரு விசாரணை அமைப்பை உருவாக்கி அவர்களே விசாரித்து தண்டிப்பார்கள் என்பதற்கு வழிவகுத்து தந்தார்களே தவிர சர்வதேச அல்லது பன்னாட்டு புலனாய்வு விசாரணைக்கு உடன்படவில்லை. அதையும் இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்யவில்லை. டொமஸ்டிக் என்கொயரி என்கிற அந்த நடவடிக்கையையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அதனால் குற்றவாளி குழுவில் நிறுத்தப்பட வேண்டிய ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள், தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டிய ராஜபக்சே சகோதரர்கள், தமிழ் இனத்தை அழித்தழித்த இனப்படுகொலை குற்றவாளிகள், அந்த நாட்டு சட்டத்தின்படி தேர்தலிலே நிற்க வாய்ப்பிருந்தது, நின்றார்கள், இப்போது வென்றார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு நெஞ்சு பதறுகிறது. 2 சம்பவங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, 2-3 நாட்களுக்கு முன்பு கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை ஏறத்தாழ 3000 பேரை அடித்தே விரட்டியிருக்கிறது சிங்கர கடற்படை. துப்பாக்கி சூடு நடத்தவில்லை, கற்களால் தாக்கியிருக்கிறார்கள், பாட்டில்களை கொண்டு வீசியிருக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்துவோம் என்றெல்லாம் மிரட்டி அவர்களை மீன் பிடிக்க விடாமல் தடுத்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். கோத்தபய ராஜபக்சே பிரதமர் அதிபரான உடனேயே. இன்றைக்கு என்ன தகவல் என்றால், இப்போது ஒரு அவசர சட்டத்தை கோத்தபய ராஜபக்சே கொண்டு வந்திருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு கருவி, ராணுவமே ஆயுதம் தாங்கி ரோந்து பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும், அதற்கான வழிவகை காணுகிற ஒரு அவசர சட்டம். அதாவது போலீசை கொண்டு பாதுகாப்பு தருவது என்கிற நிலையை மாற்றி நாடு முழுவதும் ஒட்டுமொத்த இலங்கை தீவு முழுவதும் ராணுவத்தினர் ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பிலே ஈடுபடுவது. அவர்கள் நோக்கம் வடக்கு கிழக்கு மாகாணத்தை குறிவைப்பதுதான். யாரும் ராஜபக்சே குடும்பத்திற்கு எதிராக அறிவறிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான், அச்சுறுத்துவதற்காகத்தான். ஆகவே அவர்கள் ஒடுக்குமுறையை தொடங்கிவிட்டார்கள், பயங்கரவாத நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் இந்த கோத்தபய ராஜபக்சேவை ஏற்கனவே குறிவைத்து தனிமனித மனித விதி கொண்டு தாக்குதல் நடத்தி அவரை உயிர் பிழைத்தவர். ஆகவே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அச்சப்படுகிற கோத்தபய ராஜபக்சே இப்போது ராணுவத்தினர் ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்தில்தான் நாம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய நிலை. அவர் பதவியேற்ற அன்றைக்கு இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு போயிருந்தார், அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார், நரேந்திர மோடி அவர்களின் வாழ்த்து கடிதத்தையும் தந்தார், தந்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து சொன்னார். கோத்தபய ராஜபக்சே பதவியேற்றதும் அவரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாதான், நரேந்திர மோடி அவர்கள் அவரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். கோத்தபய ராஜபக்சேவும் அதற்கு உடன்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். 29ஆம் தேதி புதுடெல்லிக்கு ராஜபக்சே வருகிறார். சைனாதான் அவர்களுக்கு பின்னால் இருந்து உதவுகிறது. மகிந்த ராஜபக்சேயின் சொந்த கிராமமான ஹம்பன் தோட்டா என்கிற இடத்துல ஒரு துறைமுகத்தையே இன்றைக்கு கட்டித்தந்திருக்கிறது சைனா. இலங்கையில் இருக்கிற அனைத்து வீதிகளையும் சாலைகளையும் இன்றைக்கு போட்டு தந்து கொண்டிருப்பது சைனா. இலங்கையில் எந்த சந்தைக்கு போனாலும் சீன பொருட்களை நீங்கள் வாங்க முடியும். வர்த்தகத்தில் இன்றைக்கு அவர்கள்தான் ஆதிக்கம் செய்கிறார்கள். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே
இந்திய பெருங்கடலில் எத்தகைய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தோழர் ரவிக்குமார் இங்கே சுருக்கமாக கோடிட்டு காட்டினார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற வல்லரசுகளும் இந்திய பெருங்கடலை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதனால்தான் விக்ரமசிங்கே பிரிவினரை அமெரிக்கா ஆதரிக்கிறது, ராஜபக்சே குடும்பத்தினரை சைனா ஆதரிக்கிறது. இது நீண்ட காலமாக இருந்து வருகிற நிலை. அமெரிக்காவின் கை ஓங்குகிற போது விக்ரமசிங்கே அங்கு ஆட்சிக்கு வர முடியும், சீனா கை ஓங்குகிற போது அங்கே ராஜபக்சே ஆட்சிக்கு வர முடியும். இந்த வல்லரசுகள் இரண்டும் எதற்காக போட்டி போடுகின்றன என்றால், இந்திய பெருங்கடலில் யாருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது என்பதற்கான போராட்டம் தான், போட்டி தான், யுத்தம் தான். அந்த போட்டியிலே இந்திய அரசு இடம்பெறவே இல்லை என்பதுதான் வேடிக்கை. அது இந்திய பெருங்கடல், ஆனால் இந்திய அரசுக்கு இந்திய பெருங்கடலை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நிலை இல்லை. அமெரிக்காவின் வழிகாட்டுதலின்படிதான் இந்த விவகாரத்திலும் இந்தியா முடிவெடுக்கிறதே தவிர, சுதந்திரமாக சுயேட்சையாக சிந்திக்கிற நிலை இந்திய அரசிடம் இல்லை என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீன அரசை எதிர்கொள்வதற்கு அமெரிக்க உறவு தேவை என்றுதான் இந்திய அரசு நினைக்கிறதே தவிர, நேரடியாக இந்திய அரசு சீன அரசை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை இன்னும் பெறவில்லை. அதற்கான வல்லரசாகக்கூடிய தகுதியை இன்னும் இந்தியா பெறவில்லை. எப்படி இந்தியா வல்லரசாகும் சீனாவோடு போட்டி போடக்கூடிய வகையில், எப்படி இந்தியா வல்லரசாகும் அமெரிக்காவோடு போட்டி போடக்கூடிய வகையில், இந்தியா சாதி வீரர்களையும் மத வீரர்களையும் கொண்டு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு அரசாகத்தான் இருக்கிறதே தவிர, உலகளாவிய அளவில் பொருளாதாரத்திலே வலிமை பெறுவதற்கு, அரசியல் ரீதியாக வலிமை பெறுவதற்கு, அனைத்து தரப்பை சார்ந்த மக்களையும் அரவணைத்து செல்வதற்குரிய ஒரு பார்வை இல்லாதவர்கள்தான் இன்றைக்கு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பெரும்பான்மைவாதத்தை ஒரு கருவியாக எடுத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் மெஜாரிட்டி என்கிற அந்த சொல்லாடல், மெஜாரிட்டியாக இருப்பவர்கள்தான் நாட்டை ஆள வேண்டும், இதுதான் பெரும்பான்மைவாதம். மெஜாரிட்டியாக இருப்பவர்கள்தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும், சிறுபான்மையாக இருப்பவர்கள் கைகட்டி நின்று வாய்ப்பத்தில் நின்று அடிமை சேற்றிலே உழல வேண்டும் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பொதுவான அணுகுமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு மதவாத சக்திகள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை என்கிற ஒரு வாதத்தை வைத்து, சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் எங்களுக்கு தேவையே இல்லை என்கிற அடிப்படையிலே காய்களை நகர்த்துகிற போக்கை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பெரும்பான்மை வாதத்திற்குள்ளே தலித்துகள் மற்றும் பழங்குடிகளையும் இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவையற்ற நிலையிலும் கூட அம்பேத்கர் இயக்கங்களை கூட வைத்துக் கொள்கிறார்கள், அதிகாரத்தை பகிர்ந்து தருகிறார்கள். அவசியம் இல்லாத நிலையிலும் கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் அல்ல, சோலோ மெஜாரிட்டி, ஆனாலும் தலித் தலைவர்களை உடன் வைத்துக் கொள்வதற்கு காரணம் தலித்துகளும் பழங்குடிகளும் இந்துக்கள் இல்லை என்கிற உணர்வு பெற்று வளர்ந்துவிடக் கூடாது. அவர்களை இந்துக்கள் என்கிற போல்டர் அந்த வளையத்திற்குள்ளே கொண்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி அப்படியே இருக்கும், தீண்டாமை அப்படியே இருக்கும், ஒடுக்குமுறை அப்படியே இருக்கும், இழி அப்படியே இருக்கும், சேரி அப்படியே இருக்கும், ஊர் அப்படியே இருக்கும், கோவிலுக்கு நுழையக்கூடாது, தனி சுடுகாடு அப்படியே இருக்கும், இரட்டை கோலைமுறை அப்படியே இருக்கும், இரட்டை சுடுகாடு அப்படியே இருக்கும், இரட்டை வாழிடம் அப்படியே இருக்கும், ஆனாலும் நீ இந்து நான் இந்து என்கிற பெரும்பான்மை வாதத்திற்குள்ளே நம்மை மடக்கி போடுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இதையெல்லாம் கையாண்டு வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவையில்லை, சீக்கியர்களும் கூட எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே காய்களை நகர்த்தி பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அதே பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையிலே தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் தேவையில்லை, முஸ்லீம்களின் வாக்குகளும் மத சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் தேவையில்லை, சிங்கள பௌத்த பேரினவாதம் வாக்களித்தால் போதும் என்கிற அடிப்படையிலே காய்களை நகர்த்தி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே சிங்கள பௌத்த திக்குகள் தான் அந்த அரசின் கோட்பாட்டை தீர்மானிப்பார்கள், கொள்கையை வரையறுப்பார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியும் மாற்றிக்கொள்வார்கள்,
பேரினவாதம் என்பது பெரும்பான்மைவாதம், மெஜாரிட்டேரியனிசம். நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் கிடக்க வேண்டும். இதற்காக அவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு தாக்குதல் என்றுதான், அரசியல் ரீதியாக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றுதான் சொல்லப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஈஸ்டர் தினத்தன்று இஸ்லாமியர்கள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினார்கள். அதில் 200 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். இது சிங்கள பௌத்த சமூகத்தினரிடையே மிகப்பெரிய ஒரு அணிதிரட்சியை உருவாக்குவதற்கு பயன்பட்டது. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். ஏற்கனவே தமிழ் சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்கியாகிவிட்டது. இப்போது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தமிழர்களாகவும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களாகவும் இருக்கிறார்கள், அவர்கள் மீது பழியை போட வேண்டும் என்கிற அடிப்படையில் சிறுபான்மை சமூகம் சிங்கள பௌத்த சமூகத்திற்கு எதிராக அணிவிரண்டு விடக் கூடாது என்கிற அடிப்படையில் யாரோ திட்டமிட்டு நடத்திய ஒரு அரசியல் பூர்வமான வன்முறை வெளியாட்டம் தான் அது. அதுதான் இன்றைக்கு சிங்கள பௌத்த சமூகத்தை பெருவாரியாக அணிவிரட்டி இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறுகிறார்கள். ஆக இன்றைக்கு ஒரு இனம், ஒரு மதம் பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்ட நிலையில் தமிழ் இனம் பாதிக்கப்படும், மேலும் பாதிக்கப்படும், இன்னும் பாதிக்கப்படும். இனப்படுகொலை குற்றம் இழைத்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்க வேண்டிய நிலை மாறி இப்போது தற்காப்பு நிலையை மேற்கொள்ளக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு தான் இப்போது முதன்மையானதாக இருக்கிறது. ராஜபக்ஷ குடும்பத்தினரின் மீதான தண்டனை என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டுவிட்டது. இனி எவன் அவனை கூப்பிட்டு விசாரிக்கப் போகிறான், எவன் அவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப் போகிறான், மஹிந்த ராஜபக்ஷேவோ, கோத்தபய ராஜபக்ஷேவோ அல்லது பஷீர் ராஜபக்ஷேவோ, யாரால் இனியே தண்டிக்கப்படுவார்கள்? வாய்ப்பே இல்லை. அந்த கோரிக்கைக்கு வலு சேருவதற்கு, வலு சேருவதற்கு கூட வாய்ப்பில்லாத சூழல் அமைந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் 8 கோடி தமிழர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு பெரும் இனமாக, ஒரு தமிழ் தேசிய இனமாக, ஒரு தேசிய இனமாக, ஏறத்தாழ 6.5 கோடி தமிழர்கள் இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 110 கோடி மக்கள் தொகையில 130 கோடி என்கிறார்கள். அந்த 130 கோடி மக்கள் தொகையில இன்றைக்கு 6-7 கோடி பேர் தமிழர்கள் நாம் வசிக்கிறோம். நானும் சேர்ந்துதான் இந்தியா, தமிழ்நாடும் சேர்ந்துதான் இந்தியா. ஆக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அரசு மரபு என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு இந்திய பிரதமர் இலங்கை அதிபருக்கு முதல் நாடாக இந்தியாவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஏன், சீனா போய் பார்வையிட்டு வந்த பிறகு இந்தியாவுக்கு அழைத்தால் என்ன குடியிருக்கி போய்விடும்? அவனது அவசரம் என்ன, அவனது ஆர்வம் என்ன, தமிழ்நாட்டு தமிழர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற கவலை கொஞ்சமும் இல்லை. பீஸ், ப்ராகிரஸ், ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்கிறார். அமைதியை காப்பதற்காக, வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக, ஒரு நல்லிணக்கமான உறவை, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சிங்கள அரசோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம். அவன் ஒரு சுண்டக்காய் நாடு, அவன் சொல்லியிருக்க வேண்டும் இந்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருப்போம் என்று. அவனுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் 1.60 கோடி தான், 1.5 கோடி. இந்தியாவின் மக்கள் தொகை 130 கோடி, 100 மடங்கு பெரிய தேசம். இவர் முந்திக் கொண்டு சொல்லுகிறார் வாழ்த்து சொல்லிவிட்டு, இந்த 2 அரசுகளுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு நாங்கள் உற்ற துணையாக இருப்போம் என்று பிரதமர் மோடி சொல்கிறார். கோத்தபய ராஜபக்சே சொல்லவில்லை, மஹிந்த ராஜபக்சே சொல்லவில்லை. நம்முடைய ஒரு 3 மாவட்டத்து மக்கள் தொகை தான் இலங்கை தீவுடைய மக்கள் தொகை. சென்னையிலே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நாம் இருக்கிறோம். ஒரு மாநகர மேயருக்குரிய தகுதி தான் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு இருக்கிற அந்தஸ்து இந்தியாவை ஒப்பிடுகிற போது, சென்னை மாநகர மேயருக்கு உள்ள மக்கள் தொகை தான்
ஆனால் இவர் முந்திக் கொண்டு வாழ்த்து சொல்லுகிற வேளையில் நாங்கள் இணக்கத்தை மேம்படுத்துவோம், உறுதி அளிக்கிறேன் என்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார். உடனடியாக முதலில் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அதுக்கு என்ன பொருள்? அவரை இனப்படுகொலை குற்றவாளி என்றல்லவா தமிழ் சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவும் ஒத்துழைக்க வேண்டும் என்றல்லவா வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோத்தபய ராஜபக்சேவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய சூழலில் இதை கண்டிக்கவும் எச்சரிக்கவும் தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தொடங்கி வைத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நரேந்திர மோடி அவர்களே, 8 கோடி தமிழர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள், இந்த திட்டத்தை கைவிடுங்கள். இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிற போது சில்லறைகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க நமக்கு நேரமில்லை. இதையும் கூட அவர்கள் பாருங்கள் பாருங்கள் அநாகரிகமாக பேசுகிறார். நமக்கு எதிராக எவ்வளவு அநாகரிகம் இங்கே கட்டமைத்து விடப்பட்டாலும் நாம் வாய் திறந்து பேசக்கூடாது என்கிற ஒரு பாசிச போக்கு தமிழ் மண்ணிலே நிலவுகிறது. இவர் எப்படி இதை பேசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலம் இங்கே இருக்கிறது. நான் அவருக்குள்ளே நுழைய விரும்பவில்லை. இந்துக்கள் தான் இந்துக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஒளியின்படி, எங்கள் பார்வையின்படி இந்துக்கள் வேறு, சைவம் வேறு, வைணவம் வேறு, குலதெய்வ வழிபாடு என்பது வேறு. அதை பற்றி நாம் வேறொரு களத்திலே விவாதிக்கலாம். கௌதம புத்தர் காலத்திலிருந்து திருமாவளவன் காலம் வரையில் சனாதன எதிர்ப்பு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்று செல்ல ஏதோ திருமாவளவன் முதல் முறையாக தொடங்கி வைத்த ஒன்று என்று கருதுகிறார்கள். என்று ஒரு புத்தகம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அவருக்கு அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட இன்றைக்கு மோடி அரசு ஆணையிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கு உடன்பட்டு இருக்கிறது. ஏப்ரல் 14 அன்று பள்ளிக்கூடங்களில் எல்லாம் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாட முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அந்த புத்தகத்தை பார்த்திருப்பாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. படித்திருப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. மோடியே படித்திருக்க வாய்ப்பில்லை என்கிற போது மற்ற சில்லறைகளுக்கு ஏது நேரம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். அவர்கள் அந்த புத்தகத்தை படித்தால் கோபம் திருமாவளவன் மீது வரவே வராது. ஏனென்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், அதனால் பேசுகிறேன். அவ்வளவுதான். அவரை போய் இந்து சமூகத்தின் தலைவர் என்று சில பேர் திருவுவாதம் செய்கிறார்கள். அவர் எப்படி இந்து சமூகத்தின் தலைவராக முடியும்? தன் இறுதி மூச்சு வரையில், தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் சனாதனத்தை எதிர்த்து போரிட்டு மாண்ட பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பௌத்தத்தை தழுவினாரு, அதனால அவர் இந்து மதத்தை தான் விரும்பி இருக்கிறார். இந்து மதத்தின் ஒரு கிளைங்கிறார். பௌத்தத்தை புரிந்து கொண்டதே வேறு. நாங்கள் சிங்களம் பின்பற்றுகிற பௌத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்கிற பௌத்தம் அல்ல. மியான்மரில் இருக்கிற பௌத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்புகிற பௌத்தம் அல்ல. இன்னைக்கு உலக நாடுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் வரையறை செய்யக்கூடிய பௌத்தம் எந்த நாட்டில் இருக்கிறது என்று தேட வேண்டி இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று கௌதம புத்தரை சொல்லுகிறார்கள். உண்மை அது அல்ல. அவர் கடவுளை பற்றி பேசவே இல்லை. அவர் கடவுள் அவதாரமும் இல்லை. அவர் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்தார், சனாதனத்தை எதிர்த்தார். இந்த கோணத்திலிருந்து கௌதம புத்தரை பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கோணத்தில் பார்த்தால் திருமாவளவனையும் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இதை ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு நாம் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச தெரியாமல் பேசிவிட்டதாக பலர் சொல்லுகிறார்கள். நான் நியாயப்படுத்தவில்லை. மனித உணர்வுகளை மதிக்கக்கூடியவன். சொந்த பந்தங்கள் 80 விழுக்காடு இந்த வழிகாட்டு முறையை பின்பற்றக்கூடியவர்கள் தான். யார் அழைத்தாலும் அவர்களின் உணர்வை மதித்து அதற்குரிய மதிப்பை அளிக்கக்கூடியவன் நான். ஆனால் இன்றைக்கு நம்மை மிக கேவலமான முறையிலே பலரும் விமர்சிக்கிறார்கள். அதை மட்டும் ஒரே ஒருவரி சொல்ல நான் விரும்புகிறேன் தோழர்களே.
இதற்கு முன்பெல்லாம் நம்மை குறிவைக்காமல் இப்போதுதான் குறிவைக்கிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் திருமாவளவன் பேசவில்லையா, இப்போதுதான் திருமாவளவன் பேசுகிறானா என்கிற கேள்விக்கு இடைவேடினால் அது புரியும். உள்ளாட்சி தேர்தல் வருவோ வராதோ தெரியவில்லை. வரும் ஆனால் வராது என்று திரைப்படத்தினர் சொல்லுவார்கள். அப்படி இது ஒரு நகைச்சுவையாக கூட போய் முடியலாம். வரும் ஆனால் வராது. வரட்டும், நாம் எதிர்கொள்வோம், அது வேறு. ஆனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களான கூட்டணி கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்க கூடாது என்று கணக்கு போடுகிறவர்கள் ஒரு 8 நொடிகள் பேசிய பேச்சை எடுத்து போட்டு, அவர்களின் அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து போட்டு கூலி கொடுத்து பரப்புகிறார்கள். நீங்கெல்லாம் வந்து யார் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து இதை எழுதுறதுக்கு, இது மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு சம்பளம் கொடுத்து செய்கிறாங்க. கூலிக்கு மாரடிக்கிறார்கள் பரப்புவது. அதில் இந்த அளவில் அவர்களுக்கு ஐடி இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுக்கிறார்கள். சம்பளம் வாங்கி கொண்டு செய்கிறார்கள். அவர்கள் பாய்ந்து பாய்ந்து அதை பரப்புகிறார்கள். ஆனாலும் கூட அடுத்த நாளே நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து வருத்தப்பட்டார்கள். உங்களிடமிருந்து அதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று, அதற்காக நான் வருந்துகிறேன் என்று எழுத்துப்பூர்வமாகவே பதிவு செய்தேன். ஆனால் அவர்கள் எல்லா வரம்புகளையும் மீறி அநாகரிகத்தின் உச்சத்தில் நின்று மிக கீழ்த்தரமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ப்ரொவோக் செய்கிறார்களாம், கோபம் ஊட்டுகிறார்கள், ஆத்திரம் ஊட்டுகிறார்கள். திருமாவளவன் கோபப்பட்டால் திமுக கூட்டணி உடையும் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு. இந்துக்களுக்கு எதிராக மறுபடியும் இவன் பேசுவான். உடனே ஏன் ஸ்டாலின் வாயை திறக்கவில்லை, ஏன் இடதுசாரிகள் வாயை திறக்கவில்லை என்றெல்லாம் கேள்வி எழுப்பி இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சீந்தி வந்து கேட்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் சொன்னதற்கு அவர் என்ன சொல்ல முடியும்? நான் பேசியதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? நான் விளக்கம் சொல்லிவிட்டேன், வருத்தம் தெரிவித்து விட்டேன். ஒரு முறைக்கு பல முறை வருத்தம் தெரிவித்திருக்கிறேன். அச்சத்தால் பின்வாங்கி அல்ல, உணர்வுகளை மதித்து. எல்லா கொள்கையையும் விட சிறந்த கொள்கை, உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதாபிமானம் தான், மனித நேயம் தான், மனித உணர்வுகளை மதிக்கிற மனித நேயம் தான். அனைத்து கொள்கைகளையும் விட தலை சிறந்த கொள்கை மனிதநேயத்திற்காகத்தான் மதங்கள், மனிதநேயத்திற்காகத்தான் கொள்கைகள், மனிதநேயத்திற்காகத்தான் கோட்பாடுகள். மனிதநேயத்திற்கு முரண்பட்டவை மக்களுக்கான கொள்கையாக இருக்க முடியாது. சனாதனம் என்பது மனிதநேயத்திற்கு முரண்பட்டது. பரப்பால் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நிலைப்படுத்துவதுதான் சனாதனம். அதற்கு நேர் எதிரான கோட்பாடுதான் ஜனநாயகம். ஆக இந்த மண்ணில் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் 2500 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகவான் கௌதமபுத்தர் காலத்தில் இருந்து இன்றைக்கு வெளியவன் திருமாவளவன் காலம் வரையில் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம்தான், விவாதிக்கட்டும். இப்பதான் பையங்க எல்லா இடங்களையும் சிற்பங்களை எடுத்து போடுறாங்க. சமூக வலைத்தளங்கள்லாம் நிரம்புது. பெண்களே கவலைப்படுகிறார்கள், கண்ணே கூசுது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியுதுல்ல. அதுக்கு உலகமும் ஒரே சொல் தான் தமிழ்ல, அசிங்கமா இருக்குப்பாங்கிறது. வேற சொல் இருந்திருந்தா நாங்க வேற சொல்லு பயன்படுத்திருப்போம். உலகத்தில் யாரும் அதை அழகிய சிற்பங்கள் என்று சொன்னதாக இதுவரையும் சொல்லி தந்ததாக எனக்கு தெரியவில்லை. அது அழகிய தெய்வீக அற்புதங்கள் அப்படின்னு யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் சரி. என்ன அவங்களுக்கு கவலைன்னா, 370 பிரிவை நீக்கிய போது யாரும் வாய் திறக்கவில்லை, திருமாவளவன் கண்டித்தான். அயோத்தியா தீர்ப்பு வந்தபோது முதலில் நின்றிக் கொண்டு திருமாவளவன் விமர்சனம் செய்தான். அதே போல சனாதன தர்மத்தை எதிர்த்து தேர்தல் நேரத்தில் லட்சக்கணக்கானவர்களை கூட்டி மாநாடு போட்டான். ஆக தொடர்ந்து அரசியல் ரீதியாக எதிர்த்து கடற்பணியாற்றக்கூடியவனாக மட்டுமில்லாமல் இதனை எந்த நிலையிலும் வளைக்க முடியவில்லை என்கிற ஆதங்கம் ஆத்திரம். நானலை போல் வளைவேன் நாகரிகமாக நடந்து கொள்கிறவர்களிடம், இமயம் போல் உறுதியாக நிற்பேன் சனாதன சக்திகளிடம். ஒருபோதும் வளைய மாட்டான் திருமாவளவன். எத்தனை பகீரத முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அது நடக்காது. நான் வீம்புக்கு சவால் விடுவதாக என்ன வேண்டாம், என்னுடைய பிராட்டப்பை. நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை படித்தவன்,
அதை உண்மையாக உண்மையான கோணத்தில் இருந்து புரிந்து கொண்டவன். இந்து மதத்தை சீர்திருத்த முன்வாருங்கள். நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் திருமாவளவர் சொல்லுவது சரிதானே, நம்முடைய பிள்ளைகளை எப்படி அங்கே அழைத்து போய் இந்த காட்சிகளை காட்ட முடியும் என்றெல்லாம் பேசியிருக்க வேண்டும். திருமணம் செய்து கொள்கிற தம்பதிகளுக்கு அந்த படத்தை பிரேம் போட்டு கொடுப்பீர்களா? வரவேற்பு அறையிலே மாற்றி வைக்க இது தெய்வீக அற்புத காட்சி என்று வைக்க முடியுமா? நான் இப்படி கேட்கிறேன் என்று யாரும் வருத்தப்படக்கூடாது. நான் கேட்டதில் அப்படி என்ன ஒரு பெரிய குற்றத்தை ஏற்று விட்டேன்? அது அவர்களுக்கே தெரியும் குற்றமில்லை, அரசியலுக்காக செய்கிறார்கள், அரசியலுக்காக செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இதில் என்ன சும்மா ஏதோ போற போக்கில் தங்க சிரிப்பாயிருக்கு ரைட் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த நோக்கம் என்னன்னா, நான் அல்ல குறி, டார்கெட் நான் அல்ல திமுக. இந்த கூட்டணியில் திருமாவளவன் இடம்பெற்றிருப்பதனால் அதை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, குழப்பத்தை உருவாக்கி, இடைவெளியை ஏற்படுத்தி சீரழித்து விடலாமா என்று முதலமைச்சரை போய் பார்த்து விட்டு வந்தேன். இதான் முதல் முறையாக போய் பார்த்தேன்னா இது மூன்றாவது முறை முதலமைச்சரை நான் பார்த்திருக்கிறேன். மேலவரவு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து என்னை சந்தித்த போது அவர்களை வைத்துக் கொண்டு தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று அந்த பிரச்சனையை பேசுவதற்காக நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் போனோம். வேறு பல கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை ஏற்கனவே வைத்திருந்தோம், அதையும் கொடுத்தோம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்திய அரசாங்கம் தரவில்லை என்றால் மாநில அரசாங்கமாவது தாருங்கள் என்று கேட்டோம். துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு தாருங்கள் என்று கேட்டோம். இப்படி பல கோரிக்கைகள், ஏறத்தாழ 5-6 பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் பேசினோம். ஒரு கொடூரமான படுகொலை செய்த குற்றவாளிகளை எப்படி நீங்கள் 10 காலம் கழித்தவர்கள் என்கிற பட்டியலிலே இணைத்தவர்களை விடுதலை செய்யலாம் என்கிற வருத்தத்தை பகிர்ந்து கொண்டோம். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். கோரிக்கைகளுக்காக முதலமைச்சரை சந்திப்பது என்பது பிரதமரை சந்திப்பது என்பது நடைமுறை. நான் பிரதமரை விமர்சிக்கலாம், ஆனால் அவரும் எனக்கும் அவர்தான் பிரதமர். நான் அதிமுக விமர்சிக்கலாம், ஆனால் எனக்கும் அவர்தான் முதலமைச்சர். ஆனால் எடப்பாடியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார் திருமாவளவன், எனவே கூட்டணி மாறப்போகிறார். அதற்கு தனியை உட்கார்ந்து கட்டுரை எழுதி அதை எடுத்து சமூக வலைதளங்களிலே பரப்புகிறார்கள். உங்களை நான் தனிந்து கேட்டுக்கொள்கிறேன், பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து சமூகத்தின் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய உரை அமைந்திருந்தால் அதற்கு நான் வருந்துகிறேன் என்று பலமுறை சொல்லிவிட்டேன், இந்த கூட்டத்திலும் சொல்லுகிறேன். இது என்னுடைய நாகரிகத்தின் அடையாளமான ஒரு பதிவு, அவ்வளவுதான். நீங்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்மை சீண்டி வந்துவிக்க பார்க்கிறவர்களுக்கு இடம் தராதீர்கள். அரசியல் ரீதியாக நேரடியாக மோதாமல் நதிநீர்களை தூண்டிவிட்டு மோதுகிறார்கள். உடனே நீங்களும் ஆத்திரப்படுகிறீர்கள். அந்த அம்மையார் ஆங்கிலத்தில் அவர்தான் எழுதுகிறாரா, அவருக்கு யாராவது எழுதி கொடுக்கிறார்களா தெரியவில்லை. If you have guts அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். If you have balls அப்படின்னு இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. அது என்ன அர்த்தமே நமக்கு தெரியல. அதை டாக்டர் சாலினி, அதனால தான் சொன்னால் அவங்க வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது நான் எல்லாரையும் சொல்றேன், தயவு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அவங்க அதை வந்து சாதாரணமாக பயன்படுத்துறதுனால நான் சொல்கிறேன். திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் சொல்லுகிறேன் என்று தயவு கூர்ந்து எண்ண வேண்டாம். அவங்க வந்து எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல. எனக்கு பால்னா பந்துன்னு தான் இது வந்து நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஆங்கிலத்தில் டீச் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரும் அசிங்கம் சொல்லலை, அநாகரிகம் சொல்லலை. 27 மாவீரர்களின் நாள், உலகமே மாவீரர் நாள் கொண்டாடுகிற ஒரு உன்னதமான நாள், விடுதலை சிறுத்தைகளும் அந்த நாளில் ஈழத் தமிழர்களுக்கு உயிர் நீத்த போராளிகளை நினைவு கூர்ந்து வீரவணக்கம் செலுத்துகிற நாள். அது இந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்குற யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டான். அந்த நாளில் திருமாவளவன் எங்கேயாவது அஞ்சலி செலுத்திட்டு இருப்பார்மா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு அது தெரியாது. எனவே அதையெல்லாம் இந்த நிமிடத்தோடு இந்த நொடியோடு அதை தூக்கி போட்டு விட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்கள். தொடர்களே உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுங்கள். யாரின் சமூக வலைத்தளங்களில் உங்கள் சக்தியை விரதமாக்காதீர்கள். அந்த அநாகரிக வளையத்திற்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தொலைபேசியில் பேசுறது, அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்றது. நான் வந்து அனெக்ஸ் பில்டிங்ல இருந்து மெயின் பில்டிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி கூப்பிட்டாரு. அண்ணா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். சரி ரைட்டு, அறிமுகமான ஆமாம் ஏற்கனவே நீங்கள் பேசுன ஞாபகம் இருக்கு. இப்போ நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னது தான் சொன்னேன், இந்து சமூகத்துக்கு எதிராக நான் வந்து பேசுனதாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் விளக்கம் சொன்னேன்.
உடனே அதை வந்து அவர் அவரை இது இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோட காரணம் எனக்கு தெரியுமே, எல்லா ஃபோனும் ஆட்டோட காரணம், நம்ம தமிழ்லேயே பேசுறது கூட ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாருடைய ஃபோன்லையும் ஆட்டோட காட்டுறது, அது தெரியாமலாம் இல்லை நம்ம பேசணும். உடனே அவர் அதில் பெரிய சாதனை படைத்து விட்டு தான் நினச்சிக்கிட்டு உடனே இப்படி காலரை தூக்கி விட்டுவிட்டு இப்படி மேசியை முறுக்கி விட்டுக்கிட்டு அந்த உரையாடலை போட்டு பார்த்தீர்களா பார்த்தீர்களா, இதுதான் வீரம், அவ்வளவுதான் என்னுடைய வீரம், அவ்வளவுதான் அவருடைய வீரம். நாங்கள் சீண்டுவதற்காக சொல்லவில்லை, நானே மரியாதை கொடுத்து ஒரு தம்பி அண்ணன் வந்து என்னை அழைத்து அன்பாக பேசுகிறாய், ஏற்கனவே பேசியிருக்கிறேன் என்று நீ அறிமுகம் செய்து கொண்டாய், அதனால் உனக்குரிய மரியாதையை கொடுத்து உனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன், உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நடந்து போகிற போது நான் உள்ள பார்லிமெண்ட் போது சரி நான் பார்லிமெண்ட்டு உள்ள போறேன் அப்போ கூப்பிட்டு பார்த்து நேரில் அழைச்சி நான் பேசுறேன்னு சொன்னேன், யார் போறாங்க இதுக்கு நம்முடைய தம்பிகள் வந்து உடனே அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுகிறோம்ங்கிற பெயரால் கிரிமினல் வேஸ்ட் தயவுகூர்ந்து அந்த மாதிரி உயிர்களுக்கு பலிதான் வந்து பிஜேபியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட ஆண் தோழர்கள் சொன்னாங்க, பிஜேபியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் என்று இப்பதான் தெரியுது, பிஜேபியிலே இருப்பதற்கு தகுதி இல்லாத ஆள், அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய ஹம்பக் பாருங்க, அவரே அவர் வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வீசிட்டு விளம்பரம் போயிட்டு, அவர் வேற யாரோ வெடிகுண்டு வீசிட்டாங்கன்னு போலீஸ் தேடி அவரை விசாரிச்சு பார்த்தா அவரே தான் வீசிருக்கிறார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹம்பக் பேரவைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ராஜபக்சே மோடி போன்ற சர்வதேச அரசியல் கில்லாடிகளை எதிர்த்து போராடக்கூடிய களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இதை நாம் ஏதோ பெருமிதமாக பேசுகிறேன் என்று கருத வேண்டாம், ஒரு கடமை உணர்ச்சியோடு சொல்லுகிறேன். நாம் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு கருதி களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம், ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கருதி களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். சுவாதிக்காக நாம் போய் நின்றோம், சுபஸ்டிக்காக போய் நின்றோம், சாதியை பார்க்கவில்லை. சுஜித்துக்காக முதல் எல்லோரும் தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்த போது நான் குடும்பத்தில் இல்லை, அதனால் எனக்கு அந்த கட்டாயம் இல்லை, ஒண்டிக்கட்டை என்பதால் உடனே புறப்பட்டு நான் போனேன். தம்பி சுஜித் ஆயுதக் கிணற்றிலே வீடு கிடந்தவரை அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் என்ன சாதி என்ன மொழி என்ன இனம் என்று நான் பார்க்கவில்லை. பொதுத்தரத்திலே நின்று இந்த 30 ஆண்டு காலம் நான் ஆற்றியிருக்கிற பணிகளை காண்பவர்கள் யாரும் நம்மை ஒரு சாதி வரையத்திற்குள்ளே சுருக்கிவிட முடியாது. அதை கடந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற நாம் அதில் இன்னும் வீரியமாக நம்முடைய பயணத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட சீண்டல்களுக்கு நாம் ஒருபோதும் இரையாகிவிடக் கூடாது. இந்த நொடியிலிருந்து அந்த பார்வையிலிருந்து விலகி நீங்கள் உங்கள் உள்ளாட்சி தேர்தல் பணிக்கான வேலையில் ஈடுபட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 25-26 நான் டெல்லியில் இருப்பேன், அதன் பிறகு 1 வார காலம் நான் வெளியிலே செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஆகவே 26 மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள் நம்முடைய தலைமை அலுவலகத்திலே எளிமையான முறையில் ஒருங்கிணைக்கப்பட இருக்கிறது. 27ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மாவீரர் நாள் நிகழ்ச்சியும் அங்கே ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வுகளில் தோழர்கள் பங்கேற்க வேண்டும், ஆங்காங்கே சுவரொட்டிகளை அச்சிட்டு வீர வணக்கம் செலுத்துகிற சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே 8 கோடி தமிழர்களின் உணர்வுகளை மதித்து இடையிலும் சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோளை ஏற்று கோட்டபய ராஜபக்சேவுக்கு வரவேற்பு அளிப்பதை கைவிடுங்கள். சர்வதேச இன படுகொலை குற்றவாளிகளாக விளங்குகிற ராஜபக்சே குடும்பத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்திற்கு உற்ற துணையாக இருங்கள். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சமூகம் உங்களை நம்பி இருக்கிறது, நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. அந்த தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை மதித்து நடையுங்கள் என்று நான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த ஏற்பாட்டை செய்த அத்தனை தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.